வரும் எல்லாமே 300 வரும் ப்ரோ. சும்மா சேம் டபுள் எக்ஸ்எல் இருக்கு. ஆ டபுள் எக்ஸ்எல் இருக்கு. சும்மா ஒரு 10 பீஸ் எடுத்து போறோம் பாருங்க. இதுவும் வந்து 300 தான் போகுது. இதுவும் 300 தான். 300 தான் இந்த ரவுண்ட் நெக் ஃபிலோசஃபி நம்ம வைக்கணும்ங்கறனால 300 வச்சிருக்கோம். இதுல நிறைய நம்ம பர்சேஸ் ரேட்லாம் டி டிஃபர் ஆகும். பட் கஸ்டமர்ஸ் இது நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. நல்லா வரவங்க எல்லாரும் வந்து நல்லா வாண்டடா கேக்குறாங்க. இதுல நிறைய டிசைன்ஸ் வரும். நிறைய பேட்டர்ன்ஸ் வரும். ஆமா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இது 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 நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண லாட். இதுவும் வந்து நம்ம டிடி பிராண்ட் டிடில வந்து ஃபங்க்ஷனல் பார்ட்டி வேர் வந்து இது வந்து பக்கா ரயட் சாட்டின் ஃபேப்ரிக் இதினா ரேட் போட்டுருக்கேன் பாருங்க. நான் தான் உங்க யோகி பேசுறேன். எனக்கு எங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் காஸ்ட்யூம் தான் வந்திருக்கும் ப்ரோ. நம்ம கூட வந்து திவாகர் ப்ரோ இருக்காங்க. ஹை ப்ரோ. ஹை ப்ரோ. ஹை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? அட்மாஸ்பியர் வந்து வேற லெவல்ல இருக்கு. சூப்பர் சூப்பர். அதே மாதிரி பிராண்டட் எல்லாமே பிராண்டடா யூஸ் பண்ணிக்கிறீங்க? ஆமா 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 ப்ரோ. ஆமா ப்ரோ, ஓன் பிராண்ட். ஆமா, ஓன் பிராண்ட் நிறைய பண்ணிருக்கோம். அதை விட பெஸ்ட் என்னன்னா நம்ம எதை யாரெல்லாம் குவாலிட்டிஸ் பண்றாங்களோ அதெல்லாம் எடுத்து வித்துட்டு இருக்கோம். நம்மளோட கான்செப்ட் என்னன்னா கஸ்டமருக்கு வந்து அந்த பிரசன்ஸ் ஆஃப் குவாலிட்டி தான். இப்போ எடுக்க கூடாதுன்னு வரவங்க கூட சில பேர் வருவாங்க. ஜி சும்மா பார்க்க தான் வந்திருக்கேன், ஜி ஜி வாங்க பாருங்கன்னு கூட அப்படியே கண்டிப்பா ஒரே ஒரு ஷர்ட்டாச்சும் எடுத்துட்டு போவாங்க. பார்க்க வரவங்க கூட ஒரு ஷர்ட் எடுத்துட்டு போகணுன்றது தான் நம்மளோட நோக்கம். அது சக்சஸ்ஃபுல்லா நம்ம பண்ணிட்டு பேர் வந்து எப்படி ப்ரோ வச்சுங்க? இல்லை, ட்ரெஸ்ஸிங் கான்செப்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக நம்ம ஒரு கான்செப்டை வந்து எப்பவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் அந்த ட்ரெஸ் ஃபீல்டே வைக்கணும். என்னோட கான்செப்டே ட்ரெஸ்ஸு தான். ஸோ அதை வந்து நல்லா அது ட்ரெஸ்ஸிங் கான்செப்டாக இருக்கணும். யார் போனாலுமே அது ஒரு கான்செப்டாக மெயின்டைன் பண்ணணும். எந்த கஸ்டமர் வந்தாலும் நம்ம பக்கத்துல இருந்து அவங்களுக்கு கைட் பண்ணி இதுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரெஸ்ஸிங் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி பேர் வச்சு. ப்ரோ இதுக்கு முன்னாடி வந்து வேற என்ன பண்ணியிருந்தீங்களா? இல்லை இல்லை, இதுக்கு முன்னாடினா நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் தான் ப்ரோ நம்மளோட மெயின் ஜாபு. நம்மளோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே இப்போ நீங்கள் கேட்டிங்க எல்லாம் ஸ்டார்டிங்கு எப்படி எல்லாமே அந்த 500 ஃபுல்லாக பண்ணுறீங்கன்னா நம்ம ரிலேஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து கம்பெனி மில்லு இது மாதிரி ஃபேக்ட்ரிஸ் இதில் தான் இருக்காங்க. அங்கேருந்து வர எக்ஸஸ் பீஸ் ஆகட்டும், அதில் வர கன்செப்ஷனில் மீறுற ஃபேப்ரிக் ஆகட்டும், அதில் நம்ம பண்ணுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் கிடைக்குது. நம்மளோட ஃபீல்டுமே வந்து ஓன் கம்பெனி தான் நம்ம. ஆமாம், நம்ம வந்து கம்பெனி வச்சு ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆர்டர் இருந்ததா கூட நீங்களே ஃபேப்ரிக் எடுத்து கொடுத்தா கூட நம்ம ஸ்டிச் பண்ணி மினிமம் 100 பீசஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிராண்ட் நேம்ல ஆகட்டும் யாரா எதா வேணா இருக்கட்டும் நம்ம வந்து அது பண்ணி கொடுக்குறோம். ஓகே சூப்பர் ப்ரோ. உங்களோட இன்ஸ்டா ஐடி? இன்ஸ்டா ஐடி வந்து ட்ரெஸ்ஸிங் கான்செப்ட் தான் ப்ரோ. ட்ரெஸ்ஸிங் டாட் கான்செப்ட்னு போட்டீங்கன்னா இன்ஸ்டாலான லொகேஷன் எங்க ப்ரோ? கரெக்டான லொகேஷன் நம்ம திருவிகா நகர் டிப்போல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ப்ரோ. பெரம்பூர் திருவிகா நகர் டிப்போல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். வெளியே இருந்து வரவங்க வந்து பெரம்பூர் ஸ்டேஷன்ல இருந்து கூட வந்துடலாம் ப்ரோ. வந்துடலாம். ஆமா, அகரம் ஜங்ஷன்னா எல்லாருக்குமே தெரியும். அகரம் ஜங்ஷன்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்ல நம்ம ஷாப் இருக்கு ப்ரோ. ஓகே சூப்பர் ப்ரோ. ஸோ கைஸ், ப்ரோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வந்து ஒரு விசிட் ஒன்று பண்ணுங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு below 500 தான் இருக்குது. பேண்ட் என்ன ரேட் ப்ரோ? பேண்ட் வந்து 500 to 650 வரைக்கும் இருக்கு. ஆமாம், 500 ஸ்டார்டிங்கு, 650 இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒன்று நான் காட்டுறேன். சூப்பர் ப்ரோ. நியர்பை லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா பெரம்பூர் அகரம்ல தான் இருக்கு. நம்ம ஷாப்போட நேம் என்ன ப்ரோ? நம்மளோட ஷாப்போட பேர் வந்து ட்ரெஸ்ஸிங் கான்செப்ட். ட்ரெஸ்ஸிங் கான்செப்ட். என்ன மீனிங்ல அந்த நேம் வச்சீங்க? இல்ல, நம்ம வந்து மத்தவங்கலாம் இந்த கான்செப்ட் அப்படின்னு இருப்பாங்க. நம்மளோட கான்செப்டே ட்ரெஸ் தான். சோ ட்ரெஸ்ஸே ஒரு கான்செப்ட் அடிச்சு விட்டீங்க. கான்செப்டா வெச்சிரணும்னு சொல்லிட்டு அது வந்து ட்ரெஸ்ஸிங் பண்றது ஒரு கான்செப்டா எடுத்துட்டு வரணும்னால ட்ரெஸ்ஸிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர். நிறைய பேர் சாப்பாடு கடைன்னு இருக்காங்க. ஆமா, ட்ரெஸ்ஸிங் வந்து ட்ரெஸ்ஸிங்ல அது வந்து கான்செப்டா பண்ணுங்கனால ஒரு ட்ரெஸ்ஸிங் கான்செப்ட். நம்ம பிராண்ட்னா அந்த பிராண்ட் குவாலிட்டினா குவாலிட்டின்றோம்ல. ஓகே ஓகே. அதுக்கு மீன் பண்ற மாதிரி இருக்கணும்னால ட்ரெஸ்ஸிங் அந்த இங்க வந்தா நல்ல ஒரு கான்செப்ட் இருக்கும். சூப்பர் சூப்பர். அது மீன் பண்றதுக்காக அப்படி பண்றோம். நம்ம ஷாப் எந்த லொகேஷன்ல இருக்கு? நம்ம ஷாப் வந்து அகரம் ஜங்ஷன் இருக்குல்ல ப்ரோ. அகரம் ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட் எடுக்கு. நியர்பை பெரம்பூர் இது கரெக்ட்டா? ஆமா, நியர்பை பெரம்பூர் தான். பெரம்பூர் அகரம் ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட் எட் தான் நம்ம ஷாப் வரும் ப்ரோ. ஓகே. நியர்பை லேண்ட்மார்க் என்ன இருக்குலங்க? லேண்ட்மார்க் வந்து அகரம் ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட் எட்டாலே லேண்ட்மார்க் தான். ஓகே. பக்கத்துல வந்து திருவிகா நகர் டிப்போ இருக்கு. டிப்போ இருக்கு. சோ டிப்போக்கு ஆப்போசிட் ரோட். டிப்போ ஆப்போசிட் ரோட். நம்ம தாந்தோன்றியம்மன் கோயில்னா எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த ரோட்லயே இருக்கு. நம்ம வந்து ஓபனிங் டைம் அண்ட் க்ளோசிங் டைம் ப்ரோ? ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30 இருந்து நைட்டு டிபெண்டிங் அப்போ அந்த கஸ்டமர் 11:00. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ லேட் நைட் தான். பட் கஸ்டமர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஓகே, இந்த டைம்ல நம்ம வந்து இருக்காங்க. ஓகே, எத்தனை வருஷமா இங்கே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து
டென் இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். நம்மளோட டோட்டல் ஃபேமிலியுமே நீங்க கேட்டீங்கல்ல, எப்படி நீங்க சும்மா வரும்போது எப்படி இவ்வளவு கம்மியா விக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. அது என்ன காரணம்னா, நம்ம ரிலேஷன்ஸ் ஃபுல்லாவே இந்த கார்மெண்ட்ஸ் ஃபீல்டு தான். ஓகே ஓகே. மேனேஜரா இருக்காங்க உள்ள சில பிராண்ட்ஸ்ல எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகே ஓகே. அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கறனால நமக்கு அதுல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நிறைய மாமால இருந்து அவங்களோட ஒரு பிராண்டட் இதுல தான் இருக்காங்க எல்லாரும். சோ அந்த ஐடியா கான்செப்ட் தான் நீங்க ஒரு கான்செப்ட் தந்துருக்கீங்க. அதனால நம்ம அது இல்ல. சோ பிராண்ட்ல எனக்கு ஒரு ஐடியா வருது. இப்போ நமக்கு என்ன ஓன் பிராண்ட் வச்சிருக்கீங்களா? ஆ, நமக்கு ஓன் பிராண்ட் இருக்கு. போ DIDI னு சொல்லிட்டு ஓன் பிராண்ட். DIDI DIDI DD. ஆமா, DD னு சொல்லிட்டு ஓன் பிராண்ட் இருக்கு. அதுலயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. அரௌண்ட் ஒரு 10 கலெக்ஷன் இருக்கு. நல்லா பிரீமியமா பண்ணுவோம். அதுல பிராண்டிங், நேம் எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டில இருக்கும். ஓகே ஓகே bro. ஓகே, இந்த செப்டம்பர் மந்த்துக்கு இப்போ நம்ம நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஆமா, நிறைய வந்து. சோ அந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா வீடியோல? பண்ண நான் நிறைய பார்க்கலாம். ஓகே பிரதர், இப்போ ஸ்டார்டிங் வந்து நம்ம பிராண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தேன்ல, இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்க எல்லா கலர்ஸுமே இருக்கு. நான் ஃபேப்ரிக் குவாலிட்டி எல்லாமே காட்டுறேன் பாருங்க. இது வந்து உங்க பிராண்ட் இது? ஆமா, டிடி டிடி. இது இருக்கு பாருங்க. இது வந்து சைஸ் வந்து எஸ் சைஸ். இதுல வந்து பாருங்க எஸ் சைஸோட சைஸ் பாருங்க, பர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸ்டிச்சிங் குவாலிட்டி கரெக்ட்டா ஃபிட். ஆமா, ஸ்லிம் ஃபிட் எல்லாம். ஆமா, எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கும். பட்டன்ஸ் பாருங்க. அதே நம்ம இது ஆக்சுவலா இப்ப எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே ஓகே. இதோட குவாலிட்டி உள்ள இருக்கு. பட்டன் நீங்களே ரெடி பண்ணீங்க? ஆமா ஆமா. இது உள்ள வந்து வாஷிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும். ஓகே ஓகே. அரௌண்ட் இது நம்ம ஸ்டார்டிங் ப்ரமோஷன் ரேட்டுக்காக, விஸ்கோஸ் ஃபேப்ரிக் ப்ரமோஷன் ரேட்டுக்காக பாத்தீங்கன்னா 399 விக்கிறோம். 399. ஆமா, 399. இது நம்ம காஸ்டிங்ல இருந்தே 30 ரூபீஸ் நம்ம கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. இது நம்ம காஸ்டிங்கே வந்து அரௌண்ட் 430 வந்துருச்சு. ஓகே. இதனால ஒரு ப்ரமோஷன்காக இது நம்ம 399 க்கு விக்கிறோம். சூப்பர். பக்கா எக்ஸ்போர்ட் இருக்கும். இதோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. பிராண்ட் டாக்ல இருந்து எல்லாமே. ஆமா ஆமா, நீட்டா இருக்கும். நீட்டா இருக்கு பாருங்க. பட்டன்ஸ் இது வாஷபிள் ஆன ஃபேட் எல்லாம் ஆகாதல bro. பக்கா சான்சே இல்ல bro. அத நான் சொல்றேன். ஃபேப்ரிக்கே நல்லா இருக்கு பாருங்க. ஆமா, இவ்ளோ எஃபோர்ட் போட்டு பண்றோம்ல நம்ம. ஓகே ஓகே. ஆ, நீட்டா இருக்கும். உங்களுக்கு கார்மெண்ட்ஸ் வந்து நீட்டா இருக்கும். இப்போ இதுல வந்து இன்ன வேரியேஷன் கலர் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஆமா, எல்லாமே விஸ்கோஸ் ஃபேப்ரிக் தான். இப்போ எல்லாமே இம்போர்ட்டட் ரயான்ல. ஃபேப்ரிக் நேம் வந்து விஸ்கோஸ். ஆமா, விஸ்கோஸ் ஃபேப்ரிக் ஃபுல்லா. இது எப்படி காட்டன் கலர் மாதிரி அப்படி? இல்ல பிரதர், இது வந்து என்னன்னா அந்த இம்போர்ட்டட் ஃபேப்ரிக். ஆ, ரியான் மாதிரி வரும் அது. ஓகே. இத பாருங்க ஃபேப்ரிக்கோட இது பாருங்க. பார்ட்டி வேர்ஸ், அந்த ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். எஸ் சைஸே வந்து கரெக்டான எஸ் சைஸ் இருக்கும். நம்ம அது கொடுத்தா கரெக்டா கொடுக்கணுன்றதுக்காக பண்ணது. ஸ்டிச்சிங் குவாலிட்டி பாருங்க. எங்கேயாச்சும் அந்த த்ரெட்டிங் ப்ராப்ளம், நீட்னஸ் அதுதான் நம்மளோட ஃபோக்கஸ். நம்மளோட ஃபோக்கஸே அதான். நீங்க மத்த கலர்ஸ் எது வேணா நீங்க ரேண்டமா கூட எடுத்து பாருங்க, அவ்வளவு நீட்டா இருக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ். டீடைலிங் பண்ணோம்னா, நம்ம ப்ராடக்ட் எடுத்து டீடைலிங் பண்ணோம்னு நம்ம ஆசைப்படுவோம். அந்த மாதிரி பண்ணாதான் அது அடுத்த லெவலுக்கு. இது இருக்கு பாத்தீங்களா? இது 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 நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண லாட். இதுவும் வந்து நம்ம டிடி பிராண்ட்லயே வந்து பார்ட்டி வேர் வந்து. இது வந்து பக்கா ரயான் மாதிரி. இது வந்து இம்போர்ட்டட் ரயான், பக்கா இம்போர்ட்டட் ரயான். இது வந்து ஒரு பீஸ் கூட இல்ல இப்ப நம்ம ஸ்டோர்ல. ஆல்மோஸ்ட், ஆமா ஆல்மோஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா டீடைலிங் பண்றதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வச்சிருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா நீட்டா வர மேனுஃபேக்சர் பண்ணுங்களா இது? இது திரும்ப இந்த ஃபேப்ரிக் கிடைச்சா பண்ணுவோம். இது வந்து இம்போர்ட்டட் ஃபேப்ரிக். இது நமக்கு அந்த லிங்க்ல எதனா கிடைச்சதுன்னா நம்ம பண்ணுவோம். இது என்ன? இதோட பிரைஸ் வந்து 350 பண்ணிருக்கோம். இதோ பாருங்க, இது வந்து ஆஃபர் பிரைஸ் வந்து பண்ணிருக்கோம். நீட்டா இருக்கும் உங்களுக்கு. ஆஃப் ஸ்லீவ்ல இது? ஆமா, ஆஃப் ஸ்லீவ். 599 வரும். இப்போதைக்கு வந்து 350ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். லாஸ்டா இருக்கிறதுனால 350ல கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே 500 தான் bro. நீங்க ரேண்டமா மாதிரி ரேண்டமா வச்சிருக்கீங்க. அது M XL W இல்ல bro. நம்ம ஆக்சுவலா என்ன கான்செப்ட்னா, இதுல வந்து இப்ப சில பேருக்கு இந்த கலர் பிடிக்கும். கலர் வந்து கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கும். இந்த கலர் அங்க பாப்பாங்க, அந்த கலர் இங்க பாப்பாங்க, அப்படி இல்லாம இப்ப இதுலன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும் எம் எல் இதுல எக்ஸ்எல் வந்து லெஃப்ட் ஆயிடுச்சு. ஆமா, எக்ஸ்எல் லெஃப்ட் ஆயிடுச்சு சொல்லி பேலன்ஸ் கலர் இருக்குன்னு தெரியும். நீங்க ரேண்டமா என்ன ஷர்ட் வேணா எடுத்து பாருங்களேன். இப்ப இதோடைய நீங்க பிரைஸ் டாக் எடுத்து பாருங்க ரேண்டமா. இதோட எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, 879. இது நம்ம விக்கிறது வந்து 500 விக்கிறோம். ஆமா, இதுவும் பாருங்க இங்க இருக்குன்னா. ஆமா, இதுவும் 500 தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே ஆல்மோஸ்ட் 500 தான். சோ ஹிட்டனா பண்ணாம எல்லாம். ஆமா, ஹிட்டனா பண்ணாம ஜி. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இத கூட 600 க்கு வித்தா கூட நமக்கு நல்ல சேல் ஆகும். நீங்க பாருங்க பிராண்டட். ஆமா, 600 இதோட எம்ஆர்பி பாருங்க. ஓகே, 829. ஆனா எனக்கு என்னன்னா, அந்த ஒரு 50 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வந்தா போதும். ஏன்னா இதுல வந்து 50 ரூபீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். 50 வந்தா நமக்கு போதும். நம்மளோட கான்செப்டே என்னன்னா, நல்ல ப்ராடக்ட்ஸ கஸ்டமருக்கு கொடுக்கணும். இந்த ஆஃபர் கொடுத்து அது இதுன்னு கஸ்டமரை வந்து ஸ்பாயில் பண்ணாம. இல்ல இல்ல, அது வந்து ஸ்பாயில் தான் பிரதர். அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிட்டு அது ஒரு மூட் அவுட் ஆயிடும். நம்ம வாங்கணும் அப்படின்னு எடுக்கலாமே தவிர அது யூஸ் இருக்காது. இந்த மாதிரி ஒரு பிராண்டிங், அது குவாலிட்டின் போது நான் இதுக்கு எஃபர்ட் எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு நான் ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்றதுனால நீட்டா இருக்கு. நிறைய ப்ராடக்ட் வெளியே தான் நம்ம எடுக்கிறோம். எல்லாமே ஒரு டீலர்ஸ் கிட்ட தான் எடுக்கிறோம். நம்மளோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே இந்த கார்மெண்ட் ஃபீல்டு. நம்ம சின்ன ஒரு ஓட்டி வீட்டுல தான் ஆரம்பிச்சோம். இவ்வளவு பெரிய சக்சஸா இவ்வளவு பெரிய இதுவா பண்ணிட்டு இருக்கோம்னா
அதுக்கு ப்ராடக்ட் தான் மெயின் சப்போர்ட். சோ ஷாப்பா எப்ப வச்சீங்க இது? ஷாப்பா வச்சு வந்து ஒரு 6 months ஆகுது. 6 months ஆகுது. 6 months ஆகுது. அதுக்கு மட்டும் வீட்ல வச்சு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மெயின் நம்ம வந்து manufacturing தான். அதுல தான் நிறைய இருந்துச்சு. இப்போ அதுக்கு ஏத்த டைம் manufacturing சென்னை தானா? ஆமா manufacturing இங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். அப்புறம் ஃபியர் நம்ம கம்பெனி ஒரு கம்பெனி. ஆமா நீ கம்பெனி வாங்க நான் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர் bro. நம்மது குடிசேர வேற பிராஞ்ச் நீங்க ஓபன் பண்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சோ இது எல்லாமே வந்து அந்த மாதிரி செக்மெண்ட் தான். ஃபார்மல் டி கேஷுவல் செக்மெண்ட். ஆமா எல்லாமே எல்லாமே நீங்க பாருங்க. ஃபங்கி ப்ளைன் எல்லாமே கலந்த மிக்ஸிங். ஆமா நீட்டா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. எல்லாமே டபுள் பாக்கெட்ஸ் இதுல இருக்குல்ல? இதுல டபுள் பாக்கெட்ஸ் வரும். ஆமா bro. டபுள் பாக்கெட்ஸ் நான் எடுத்தாலும் நீங்க அதே தான் வரும். இப்போ இதோட நீங்க பிரைஸ் பாருங்க. இது எல்லாமே வந்து இது பார்ட்டி வர்ஸ் மாதிரி. ஆமா சாட்டின் இம்போர்ட்டட் லைக்ராது. ஓகே ஓகே. இதோட பிரைஸ் பாருங்க. என்ன bro இவ்வளவு கம்மியா போட்டுருக்கீங்க? ஆமா 500 தான். இதுவுமே 500 தான். அதாவது என்னன்னா எனக்கு இது வந்து ஆக்சுவலா 420-430 நம்மளுக்கு வருதுனாலும் நம்மளோட கான்செப்ட் வந்து 500 குள்ள என்னெல்லாம் மேக்ஸிமம் நம்ம கொடுக்க முடியுங்கிறது தான். நம்ம குவான்டிட்டியா நம்ம கொடுக்கறத விட குவாலிட்டியாவும் ஒரே ஒரு ஷர்ட் எடுத்துட்டு போங்க. ரொம்ப டவுட் கேட்டா கஸ்டமர்ட்ட நான் சொல்றது என்னன்னா ஒரே ஒரு ஷர்ட் எடுத்துட்டு போங்க ஜி. ரொம்ப டவுட் ரொம்ப அவங்களுக்கு என்ன தோணுன்னா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா என்ன ஜி 500 விக்கிறீங்கன்னு நீங்க ஒரு ஷர்ட் எடுத்துட்டு போங்க. அது அதை விட மெயின் நிறைய கஸ்டமர் சொல்றது என்னன்னா ரொம்ப ரீசனபிள் ரேட்டு ஜி அப்படின்னு கஸ்டமர்ஸே நிறைய பேர் சொல்றாங்க. அதை நான் என்னோட குரூப்ல எல்லாம் ரிவ்யூவாவே போட்டிருப்பேன். இன்ஸ்டாகிராம்ல இருக்கு ப்ரோ. ட்ரெஸ்ஸிங் கான்செப்ட் போட்டாலே யூடியூப்ல இருக்கு இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. யூடியூப்ல இல்ல ப்ரோ. இல்ல இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் ப்ரோ. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இது எல்லாமே பாருங்க ப்ரோ. எல்லாமே 500 தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட். நீங்க ஒரு கான்ஸ் ஒரு கலர் எடுத்தீங்கன்னா அப்படியே சேம் அதுல எல்லா சைஸும் வச்சிருப்போம். ஆமா எல்லா சைஸும் வச்சிருப்போம். அதுக்கேத்த ஸ்டிக்கரும் மேல ஒட்டிடுவோம். ப்ரோ இன்னும் இங்க சொல்லி இப்போ அந்த சைஸ் கிடைக்கலனா இங்க இல்ல நம்ம நினைச்ச இந்த கலர்ல இருந்து இல்லனா வர வச்சு கொடுப்பீங்க. வர வச்சும் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து பல்க் ஆர்டர்ஸ் நிறைய பண்றோம். அது நம்ம கம்பெனி வச்சிருக்கிறதுனால இப்போ எனக்கு இந்த கலர் இல்ல ஃபேப்ரிக் நீங்களே எடுத்து கொடுக்குறீங்கனா கூட அந்த ஃபேப்ரிக்லயே நான் வந்து உங்களுக்கு manufacturing பண்ணி கொடுத்துறேன். ஆமா காம்படிஷன் மாதிரி நான் ஒரே கலர்ல கொடுக்குறேன். ஆமா ஆமா ஆமா. அது என்னன்னா நீங்க இப்போ எனக்கு ஒரு 300 ஷர்ட்ஸ் நீங்களே ஃபேப்ரிக் எடுத்து குடுக்குறீங்கன்னா கூட நான் பண்ணி குடுக்குறேன். அதுதான் மினிமம் அதுல தான் ஆரம்பிச்சோம் நம்ம. ஒரு 100 பீசஸ் 100 பீசஸ் ஆமா 100 பீசஸ் மினிமம் அதுல தான் நான் ஆரம்பிச்சதே. ஒரு 50% மைனஸ். ஆமா 50% நீங்க ஃபேப்ரிக் எடுத்து குடுத்துட்டீங்கன்னா அது கூட எனக்கு கொடுக்க தேவை. நம்ம கேக்குறதே அந்த ஃபேப்ரிக். ஆமா ஃபேப்ரிக் தான் கேக்குறோம். நீங்களே ஃபேப்ரிக் பண்றதா அந்த மட்டும் நான். ஆமா அது ஏன்னா நம்ம ஃபேப்ரிக் பே பண்ணி தான வாங்குறோம். ஓகே ஓகே. சோ அதனால ஆனா பிராண்ட் கான்செப்ட்ல இருக்கும். நம்மளோட நோக்கமே என்னன்னா இப்ப டிடி வந்து அடுத்தது எக்ஸ்போர்ட் பிளான் பண்ணிருக்கோம். அவங்க எல்லாரும் சைன் பண்ணிருக்காங்கன்னா அது குவாலிட்டி நீங்க பாத்துருப்பீங்கல்ல அந்த வாஷ் கேர்ல இருந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணி நீட்டா குடுக்கறதுனால தான். ஆமா ஆமா அதனாலதான். ஓகே ப்ரோ. டெனிம்லாம் என்ன பிரைஸ் ப்ரோ? ப்ரோ டெனிம் நீங்க நான் சொல்ல ப்ரோ நீங்களே பாருங்க ப்ரோ. டெனிம் வந்து இது வந்து அரௌண்ட் ஒரு அமௌண்ட் பாருங்க. இது இது என்ன ஆஃபர் பிரைஸ் போட்டிருக்கோன்னு பாருங்க. சூப்பர் ப்ரோ. விலையோட கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்துருக்கோம். ஆமா ஆமா இது பாருங்க ப்ரோ. ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு ரேட் தான் ப்ரோ இருக்கும் டெனிம்ல. நீங்க எது எடுத்தாலுமே இந்த ரெண்டு ரேட் தான். இந்த ரெண்டு ரேட் தான். ஆமா இதோட இந்த டாக்ல போய் வெளிய எடுக்கணும்னா கண்டிப்பா ரேட் எவ்வளவு ப்ரோ நீங்களே பாருங்க. ஆமா இதெல்லாம் வந்து ட்ரிபிள் 9 கிட்ட வந்துரும். இது வந்து இந்த வந்து அசார்ட்டடோ இந்த பேலன்ஸ் பீஸோ அதெல்லாம் கிடையாது. ஸ்டாக் இருக்கு பாருங்க. オリジナル பீஸ் தான். ஆமா ஆமா எல்லாமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும். ஃபுல்லா. எக்ஸ்எஸ் பீஸ் அதெல்லாம் பண்றோம். இது லாஸ்ட் என்ன சைஸ் இருக்குங்க? டபுள் எக்ஸ்எல். இது வந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு. எல்லாமே டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் டபுள் எக்ஸ்எல் இருக்கு. எஸ் 2 டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு. டபுள் எக்ஸ்எல் அது வந்து தனி கான்செப்ட். அது வேற சைஸ் வேற மாடல் வரும். ஏன்னா நம்ம ஆர்டர் பண்ணாலே எஸ் 2 டபுள் எக்ஸ்எல் தான் அந்த கன்செப்ஷன் பண்ணி நம்ம வெட்ட முடியும். அது இல்லாம அதுக்கு தான் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஓகே ஓகே. அதனால சோ அத தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே பாருங்க ப்ரோ. இப்ப கீழ வந்து எப்படின்னா நம்ம வந்து நிறைய ஸ்டாக்ல இருந்து வச்சிருக்கோம். இதெல்லாம் பாருங்க டிடி தான். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண பேட்டர்ன் தான் இது. டிடி எல்லா இடத்துலயும் ஒளிஞ்சு இருக்கு. ஆமா ஆமா டிடி. இதெல்லாம் எப்படின்னா வந்து 5 ஷர்ட்ஸ் வந்து 1000. இது வந்து வெளியே இருந்து இந்த அந்த 5 ஷர்ட் 1000 னா அதுக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து விற்பாங்க. கரெக்டுங்களா நான் சொல்றது? இது வந்து நம்மளுடைய வேர்ஹவுஸ்ல நம்ம சாம்பிளுக்காக பண்ணது எல்லாமே இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். சும்மா ஒரு கஸ்டமர்ஸ் வந்து நம்மளோட குவாலிட்டி வெளியே போனோம். ஆமா நல்லா போகுது பாருங்க ப்ரோ. இது எல்லாமே 5 ஷர்ட்ஸ் 1000 ரூபீஸ் ப்ரோ. இது எல்லாமே டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு. இதை பாருங்க டபுள் எக்ஸ்எல் நீங்க எடுத்தாலுமே 5 ஷர்ட்ஸ் 1000 தான். எக்ஸ்எல் இருக்கு. இது பாருங்க திரும்ப ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் எதனா ஸ்டாக் சேர்ந்ததுன்னா அதுக்கப்புறம் பிளான் பண்ணலான்னு. ஆமா பிளான். இப்ப இந்த ஆடி மாசங்கிறதுனால சோ அது எல்லாருமே கேக்குறாங்க. அதனால எனக்கும் என்னன்னா இருக்கிறதெல்லாம். ஆமா அடுத்தது ப்ரோ இப்ப நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்க. ஆமா ஸ்ட்ரைப்ஸ். இது ஆமா ஆமா இது வந்து பாப்கார்ன் ஸ்ட்ரைப்ஸ் சொல்லுவாங்க. இப்போ இதோடைய பிரைஸ் பாருங்க என்ன போட்டிருக்கேன்னு பாருங்க. அதுவும் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஆமா இதுவுமே ஃபைன். நான் அது சொல்லவே விரும்பல. ஏன்னா வந்து பாருங்க டிஜிட்டல் பிரிண்ட் இது சாட்டின் ஃபேப்ரிக் இது என்ன ரேட் போட்டிருக்கேன்னு பாருங்க.
இருக்கு என்ன ஜீன்ஸ் எடுத்தாலுமே இங்க இருக்கிற நீங்க எந்த ஜீன்ஸ் வேணா எடுத்துக்கோங்க 799. ஆமா இப்போதைக்கு எதுவுமே வந்து 44 வரைக்கும் இருக்கு ஜீன்ஸ் சைஸ் வந்து 44 வரைக்கும் இருக்கு 799. ஆமா 799 இதோட குவாலிட்டி பாருங்க. என்ன அவங்க வந்து ரெகுலர் கஸ்டமரா நமக்கு வரக்கூடாது. அவங்க ஒருத்தர் ரெஃபர் பண்ணும், நல்லா இருக்குடா உண்மையாவே ஒருத்தா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு நம்ம ப்ராடக்ட் இருக்கணும். இதுதான் என்னுடைய சீனியர்ஸ் கிட்ட இருந்து நான் வந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம். நம்ம இந்த ஃபீல்டுலயே தான் இருக்கிறோம். இதுதான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மெட்டீரியலு இந்த கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்ன்றதுனால தான் அதுல நம்ம வந்து மேல் நோக்கி போகணும்னு. ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டை அண்ட் டை. ப்ரோ இப்போ மோஸ்ட் வாண்டட் ஸ்டஃப் ப்ரோ இது. நீங்களே பாருங்க எவ்வளோ தின்னா இருக்கும் பாருங்க ஃபேப்ரிக் பாருங்களேன். இது வந்து 399 வருது. 399 என்ன சைஸ் வரைக்கும் வருது? இது வந்து M2XXL bro. M2XXL. ஆமா M ன்றது S போட்டுக்கலாம். XXL ங்கிறது கொஞ்சம் பெருசாவே இருக்கும். இது எல்லாமே M எக்ஸ்பாண்ட் ஆகற. இல்ல bro இது எல்லாமே M சைஸ். எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. இது எக்ஸ்பாண்ட் ஆகற பொருள் தான் இது. ஆமா இதே ஃபுல் ஸ்லீவ்ஸ் ப்ளைன் கலர்ஸ் வித் லைக்ராவோட நம்ம பண்றது வந்து 300 பண்றோம். 300 பண்றோம். 300 லயே வந்து ஃபுல் ஸ்லீவ்ஸ் இருக்கும். இத பாருங்க இது எல்லாமே ஃபுல் ஸ்லீவ்ஸ் தான். 300 திக்னஸ் பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா அந்த ஒரு ஸ்வெட் ஷர்ட் மாதிரி இருக்கும். ஸ்வெட் ஷர்ட் மாதிரி இருக்கு. இதோட ஹூடியும் கலர் மாதிரி இருக்கு லைட். ஆமா அத பாருங்க இங்க பாருங்க. நல்ல ஒரு லென்ஸ் பக்காவா இருக்கும். நல்ல குண்டா தொப்பை இருக்கு. இது நல்லா வித்திட்டு இருக்கு ப்ரோ. நம்ம கடையில வந்து நல்ல ஒரு கவுண்டர் வர எவ்வளவு கலர்ஸ் அவேலபிள் இருக்கு நம்ம கிட்ட? இது வந்து அரௌண்ட் எப்பமே ஒரு 7 to 10 கலர்ஸ் அவேலபிள் இருக்கு. ஸ்டாக் லோடிட்டே இருக்கும். சைஸ் வந்து M ல இருந்து XXL. 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 எவ்வளவு பிரைஸ் வந்து? 300 ப்ரோ. 300. 300 வரும். பாருங்க. வாக்கிங் ஜாகிங் இது வந்து பாருங்க பிராண்ட் பாத்துக்கோங்க. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இது வந்து 499 இது. நம்ம 150க்கு விக்கிறோம். சீப்பா விக்கிறன்றது இல்ல கிடையாது. இது வந்து இந்த மாதிரி யூஸும் கேக்குறாங்க கஸ்டமர்ஸ் வந்து. என்னாச்சு சும்மா வீட்டுக்கு போட்டுக்கிறது அவங்க கிட்ட சொல்லுவேன் ஜி இது நல்லாவே இருக்கும் நான் 100 rupees கொடுக்குறேன்றதுக்காக சொல்ல. நல்லா நீட்டா இருக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா. இதுல இவ்வளவு கலர்ஸ் இருக்கும். இதுலயும் கீழே வந்து டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸ் வரும். இதுல வந்து வீக்லி பிரிண்ட் மாறிட்டே இருக்கும். பாருங்க இந்த மாதிரி பிரிண்ட் மாறிட்டே இருக்கும். எம் எல் மட்டும் வரும். எக்ஸ்எல்னா 120 வரும். எக்ஸ்எல் மட்டும் 120 வரும். அது
அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ப்ரோ, ஃபுல்லா ரவுண்ட் நெக் ப்ரோ, இது ஃபுல் கான்செப்ட் ரவுண்ட் நெக் தான் ப்ரோ. பாருங்க இது எல்லாமே 300 சூப்பீரியர் குவாலிட்டி இருக்கும் ப்ரோ, இது எல்லாமே 300 வரும் ப்ரோ. அது சும்மா சேம் டபுள் எக்ஸ்எல் இருக்கு, டபுள் எக்ஸ்எல் இருக்கு, சும்மா ஒரு 10 பீஸ் எடுத்து போறோம் பாருங்க. இதுவும் வந்து 300 தான் ப்ரோ, இது பாருங்க இதுவும் 300 தான் இந்த ரவுண்ட் நெக் ஃபிலாசபி நம்ம வைக்கணுங்கிறதுனால 300 வச்சிருக்கோம். இதுல நிறைய நம்ம பர்ச்சேஸ் ரேட்லாம் அப்படி டிஃபர் ஆகும், பட் கஸ்டமர்ஸ் இது நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ, நல்லா வரவங்க எல்லாருமே வந்து நல்லா வாண்டடா கேக்குறாங்க. இதுல நிறைய டிசைன்ஸ் வரும், நிறைய பேட்டர்ன்ஸ் வரும், ஆமா நிறைய பேட்டர்ன்ஸ் வரும் பாருங்க. இது எல்லாமே 300 எல்லா சைஸ்லயுமே, ஆமா எல்லா 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 சைஸ்லயுமே ஒரு 50 பீசஸ் வந்து ஸ்டாக் இருக்கும். நல்லா நீட்டா இருக்கும் ப்ரோ. பாத்தீங்கன்னா காட்டன் பேண்ட் ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் சும்மா அப்படியே கலெக்ஷன்ஸ் மட்டும் காட்டுங்க. இது பாருங்க 30-32 ஆரம்பிங்க, இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே 32, இந்த ஃபுல் ரோ வந்து 32 தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போலோ ஃபிட்லாம் கூட இருக்கும் பாருங்க. போலோ ஃபிட்லாம் இந்த பக்கம் வந்துடும், இந்த பக்கமும் 32 இருக்கு, இந்த பக்கமும் ரஷ் கலெக்ஷன்ஸ் இருக்கும் 32 பாருங்க. இதோடைய குவாலிட்டி இந்த பிராண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, ப்ரீமியமாக இருக்கும் ப்ரோ. இது வந்து ரேட்டும் பார்த்துக்கோங்க, இது வந்து நம்ம என்ன ரேட்டுக்கு விற்கிறோம்னு பாருங்க ஸ்டார்டிங்கு. சரி சரிங்களா, இதோடைய குவாலிட்டி பாருங்க, உள்ள இருக்க அந்த ஃபினிஷிங்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் ப்ரோ. இது பர்சனலாக அந்த ஃபிட் கூட பாருங்க, கீழே அந்த வந்து பாயிண்டட் ஷூ போடுறதுக்காக நீட்டாக மடிச்சு வச்சுருப்பாங்க, ஹெவி ஸ்ட்ரெச்சபிள் இருக்கும். இது வந்து லைக்ரா கிடையாது, ஸ்ட்ரெச்சபிள் ஆமாம் ஸ்ட்ரெச்சபிளில் இருக்கும். இதில் வந்து எல்லா கலெக்ஷனுமே இருக்குது, போலோ ஃபிட்டில் நீட்டாக இருக்கும். இதை பாருங்கள் பிராண்ட் நேம் பார்த்துக்கோங்க, இது எல்லாமே கலெக்ஷன் சூப்பராக இருக்கும். இதோடைய எம்ஆர் இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் ஃபேப்ரிக், இது இதில் பாருங்க இதோடைய எம்ஆர்பி பாருங்க 550-500 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ப்ரோ. பேண்ட்டு 500 ஆமாம், 500 650 வரைக்கும் இருக்கும். சின்னோஸ் எடுத்தீங்கன்னா கூட 650 தான். இதில் எல்லாமே ஆண்டைடு காட்டனு, இதை பாருங்க சூப்பராக இருக்கும். ஃபேப்ரிக் எல்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்கும் ப்ரோ, பக்கா ஸ்ட்ரெச்சபிள், எல்லாமே ஸ்ட்ரெச்சபிள் இருக்கும். ஃபிட்டு லென்த்து பாருங்க, பக்கா லென்த் வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இது நம்மளே ஆர்டர் பண்ணி கொடுக்குறோம் ப்ரோ. மெயின் என்னென்னா நீங்கள் என்ன எடுத்தாலும் நம்ம ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. இங்கே ஆனால் என்னென்னா நம்மளுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு மட்டும் 1 டே டைம் வேணும், ஏன்னா நம்ம லோக்கலில் கொடுத்து பண்ணுறது இல்லை, நம்மளோட ஃபேக்ட்ரியில் தான் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு அளவு எடுத்து நீட்டாக அதை என்ன ஹைட் பண்ணுமோ நம்ம பண்ணி கொடுத்தோம். இது வந்து சினோஸ் கார்கோஸ் ப்ரோ ஃபுல்லாகவே. இதில் பாருங்கள் ஒரு 10 வரும் ப்ரோ, இங்கே பார்த்துக்கோங்க கலர்ஸ் எல்லாமே. ஃபேப்ரிக் பாருங்கள் சினோஸ், இது வந்து அந்த ஆர்எஃப்டியோ இதெல்லாம் கிடையாது, பக்கா அந்த சினோஸ் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் அது வந்து இது ஹேண்ட் ஃபீல் பண்ணால் தான் தெரியும். அதோட ஃபிட்டு பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும். இது நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் தனியாக, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து அரௌண்ட் ஒரு 10 இருக்குது, எல்லாமே 850 வரும் ப்ரோ. 850 ஃப்ளாட் 850. இதில் ஜாகர்ஸும் இருக்குது, ஜாகர்ஸும் 850 தான் வரும், எல்லாமே சினோஸ் ஃபேப்ரிக் தான். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும், அந்த போலீஸ் காக்கின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் அந்த கலர்ஸ் எல்லாமே. ப்ரோ இது எல்லாமே வந்து காட்டன் ட்ராக்ஸ் ப்ரோ, பார்த்துக்கோங்க எல்லா சைஸ்லேயுமே இருக்குது, எம்மு எல்லு எக்ஸ்எல்லு டபுள் எக்ஸ்எல் இருக்குது. இதோடைய இது பாருங்கள் திக்னஸ் பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்கும் திக்னஸ்லேருந்து எல்லாமே. டபுள் சைடு ஜிப்பு வரும், எம்ப்ராய்டரி நல்ல ஒரு டேகு, கீழே வந்து லைட்டாக இந்த ஜாகர்ஸ் ஃபிட், அந்த கீழே வந்து தேயக்கூடாதுன்றதுக்காக ஜாகர்ஸ் ஃபிட் வச்சுருக்கோம். இது வந்து 300 ப்ரோ, இது ஆமாம் 300 தான். மொத்த ட்ராக்ஸுமே டபுள் எக்ஸ்எல் எடுத்தாலுமே 300 தான். இதுலேயும் ட்ரை ஃபிட்லாம் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா 350-390-300 அதுலேயும் வந்து ரேஞ்சஸ் வரும். காட்டன் நான் வந்து இந்த கடைக்கு வந்து வீடியோ போட்டது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் ரவுண்ட் அடிச்சிட்டேன். அது இல்லாமல் ப்ரோ வந்து தெளிவாக சூப்பராக வேறு லெவலில் சொல்லியிருந்தாங்க. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, கிளாத்தும் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரோ சூப்பர் ப்ரோ, அட்மாஸ்பியர் வேறு லெவலு, வர கஸ்டமர் வந்து விசிட் பண்ணுங்க. ஸோ கைஸ் நம்ம சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மச்சி தௌசண்ட் கிஞ்சிச்சு. வியூவர்ஸ் பார்த்து இந்த கடை வருங்க, நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், அழுத்து போங்க. கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அகரம் ஜங்ஷனில் இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ரோவோட பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டவுசர் கிழிஞ்சிச்சு, ஆனால் இங்கே வந்து டவுசர் கிழியாது, குவாலிட்டியாக இருக்கும் ப்ரோ. வந்து பாருங்க, கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். பை.